அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னதே கலாம் ஓ மௌஃபிரத்தே மகாம் ஓ நூரே அதிசாம் ஓ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஆலா ஆலி முஹம்மத் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சீதனா நபியினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் நபிய வ ரசூலா. அம்மா பஅது, ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃதலி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ويريد الله ان يحق الحق بكلماته ويقطع دابر الكافرين ليحق الحق ويبطل الباطل ولو كره المجرمون. وقال النبي صلى الله عليه وسلم கன்சும் மின் குனூசில் அரிஷ் ஆஹோல வலா கோத்தை இல்லா பில்லா. மாஷா அல்லாஹும் ஆலம் யஷா இளம் இயக்குன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லருளும் அஃபுவும் ஆஃபியத்தும் நியமத்தும் ரிசுக்கும் ஹயாத்தும் மிக மிக சிகத்தான முறையில் அமைய எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்மை பாதுகாப்பதுடன் நமக்கு அவனுடைய அருள்களை அள்ளி சொறிவானாக. சர்வ புகழும் ஹக்குல் ஆலமீன் ரப்புல் ஐசா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தி என்னும் கருணையும் ஹிதாயத்தின் முழு ஞானமும் நம் அனைவர்கள் மீதும் கிடைப்பதுடன் சாந்தியை தேடி அலைகின்ற மக்களுக்கு சமாதானமும் கூட இந்த உலகத்தில் கிடைப்பதில்லை. அல்லாஹ் நமக்கு இயற்கையாகவே சாந்தியின் மார்க்கத்தில் நம்மை சாய்த்து வைத்திருக்கின்றான். அதை நிரந்தரமாக அல்லாஹ் ஆக்கித் தருவதற்கு தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய துஆ ஸஃபாத் மிக மிக அவசியமாக அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வதுடன் நம் முன்னால் வாழ்ந்த மறைந்த சித்தீக்கீன்கள், சாலிஹீன்கள், சுகதாக்கள், நம்முடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர், மனைவி, மக்கள், பிள்ளை, குட்டி, பேரம்பேத்தி, கயாமனுடைய நாள் வரை இந்த முழு சமூகத்தின் மீதும் அல்லாஹ் ஹிதாயத்தின் வாசலை திறந்து அதிலே நிரந்தரமாக நம்மை அல்லாஹ் அமரச் செய்து அவனை கொண்டும் ரசூலை கொண்டும் வெற்றி பெறுகின்ற மகத்துவமிக்க கூட்டங்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே, மூமின் மூமினாத்துக்களே, சிறார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கு சில விதிமுறைகளை வைத்திருக்கின்றான். இஸ்லாம் என்றால் கட்டுப்பாட்டிற்கும் கோட்பாடுகளை மதித்து நடப்பதற்கும் ஷரியத்தின் சட்டங்களை கடைபிடிப்பதற்கும் ஓர் உன்னதமான அருள் மார்க்கம்தான் இஸ்லாம்.
அருள் என்றால் பொருள் உட்பட அனுபவிக்குகின்ற ஒரு மார்க்கம் இஸ்லாம். இந்த இஸ்லாம் என்பது வாயால் சொல்லுவதற்கு எளிதாக இருந்தாலும் இந்த இஸ்லாம் மிக மகத்துவமிக்க போற்றி புகழ்கின்ற ஒரு உன்னத வெற்றியை மனிதர்களுக்கு காலம் தொண்டு தொட்டு கியாம நொடி நாள் வரை வழங்கி கொண்டிருக்கின்றது இவ்வுலகில். பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை. இவ்வுலகம் பொருளை கொண்டும் அவ்வுலகம் ரஹ்மத் என்னும் கரணை கொண்டும் இஸ்லாத்தின் கோட்பாட்டின் வெற்றியை கொண்டும் அமைந்திருக்கின்றது. இவைகளை நாம் நமக்குள் எப்படி தக்க வைப்பது? அல்லாஹ் நம்மை இயற்கையாக தாய்க்கு ஒரு இஸ்லாமியனாக பிறக்க செய்திருக்கின்றான். நமக்கு அவ்வளவுதான் சிந்தனை இருக்கணும், அடுத்து முன்பின் சிந்தனை இருக்கக்கூடாது. நம்மை நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு ஒரு இஸ்லாமியனாக நம்மை அல்லாஹ் பிறக்க செய்திருக்கின்றான், ஏனையோனாக நம்மை ஆக்கவில்லை. அப்போ அல்லாஹ் நம்மின் மீது செய்த கிருபையா இல்லையா? சில நிர்மூட மூடிகள் சொல்வது உண்டு, மூணு நாலு தலைமுறைக்கு முன்னால் நாங்கள் காஃபிராக இருந்தோம், இஸ்லாமாக ஆக்கப்பட்டிருக்கோம். இவன் போய் நாலு தலைமுறைக்கு முன்னால் அவங்க நன்னி நன்னா வவுத்தில் பூந்து முதுகந்தண்டில் பூந்து போய் ஆய்வு பண்ணிட்டு வந்திருக்கான் இஸ்ரவேல்கார மாதிரி. தகுதியில்லாத பேச்சுக்களையும் உடைமைகளையும் ஆராய்வுகளையும் மனிதன் தனது மூளையில் செலுத்துவது மிகப்பெரிய ஒரு குற்றம். தான் கண் பார்க்காத ஒன்றை, தன் நினைவாற்றல்களில் வராத ஒன்றை, எடுப்பார் கைப்பிள்ளைகளை போன்று உபதேசிக்குகின்ற தவறான உபதேசிகளின் உபதேசங்களை கேட்டு மூன்று நாலு தலைமுறைக்கு முன்னால் நாங்கள் இஸ்லாத்திலே ஆக்கப்பட்டிருப்போம் என்று கூறுவது மிக பெரிய தெய்வ குற்றம் என்று உலகத்தில் சொல்வார்கள். அது இறைவனுக்கு அடுக்காத ஒரு ஈன பொய் சொல்லாகும். மனிதனுக்கு தேவையானது கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது, உள்ளால் உணர்ந்து செயல்படுவது. இந்த மூன்று எப்போ வரும்? கண்ணால் பார்க்கும்போது தான். நீங்கள் அந்த காலத்தில் அம்பட்டையின் ஷாப்புக்கு போனால் ஒரு மூணு குரங்கு இருப்பதை பார்த்துருப்பீங்க. பீங்கானில் ஒரு குரங்கு வாயை மூடி இருக்கும், ஒரு குரங்கு காதை பொத்தி இருக்கும், ஒரு குரங்கு கண்ணை மூடி இருக்கும். இது நாமெல்லாம் அந்த அம்பட்டை ஷாப்புக்கு போகும்போது சிறு வயசில் அதை பற்றி நமக்கு தெரியல. அப்போ காதால் கேட்பதும் பொய், வாயால் பேசுவதும் பொய், கண்ணால் தனக்குத்தான் கண்டு தீர்ப்பளிப்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்ற உணர்வை அந்த குரங்குகள் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லா அம்பட்டையும் சாப்பிட இருந்துச்சு. இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. இப்போ மனிதர்கள் தங்களுடைய சிகைகளை அலங்காரம் செய்வது என் உயிர் தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இன்னைக்கு நடக்குது. யூதர்களை போன்றும் கிறிஸ்தவர்களை போன்றும் ஏனைய தோளான் துருத்திகளை போன்றும் முடிவெட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ பாதி மண்டைக்கு கரடி குண்டியில் முடி இருந்த மாதிரி முன்னால் முடி இருக்கு, எது உச்சியில். அந்த காலத்தில் ஐயருக்கிறது தான் வைப்பாங்க உச்சியில், அதை சுற்றி இங்கிலீஷில் எழுதியிருக்கு எப்படி முடி வெட்டுறது இல்லையே. அப்படி இல்லைன்னு சொன்னால் அணில் வால் மாதிரி நடு மண்டையில் ஒரு வால் மாதிரி முடி, இதுக்கப்புறம் சுற்றி முடியல, மெலிசா ஒரு 1/4 இன்ச்சுக்கு முடி, அதில் கோடு கோடா கோடு கோடா வருது. இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஷப்பஹ கௌமின் ஃபஹுவ மின்ஹு. ஒரு கூட்டத்தை தழுவி அல்லது ஒரு சமூகத்தை தழுவி வாழக்கூடிய மக்கள் எழுப்பும்போது கபரில் இருந்து அவர்களாகத்தான் எழுப்பப்படுவார்கள்.
அவர்களை போன்றுத்தான் எழுப்பப்படும் என்று தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை 25 அல்லது குறைந்தது 23 ஆண்டுகள் வரை உடல், உடை, இருப்பிடம், வணக்க வழிபாடுகளில் கவனம் நன்றாக செலுத்தணும். இப்போ நிறைய குறைகள் என்ன வருதுன்னு சொன்னால், என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டான், என் பிள்ளை அமைஷ்டத்துக்கு செய்கிறான், நீ ஏண்டி பெத்தேன்னு கேட்குறான். கேட்கத்தான் செய்யும். நீங்கள் அல்லாஹ்வுடைய பேச்சை, ரசூலுடைய பேச்சை, உபதேசிகளுடைய பேச்சை கேட்கறது இல்லையே. யாராவது தவறாக சொல்லி கொடுப்பாங்களா உங்களுக்கு? வாங்க சொன்னால் தொழுகிறது இல்லை, திக்ரு ஃபிக்ரு செய்கிறது இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஹிதாயத்தின் பக்கம் செல்வதில்லை, முரண்பாடான வாழ்வுகள். எந்த ஷைத்தானை உள்ளே கொண்டு வரக்கூடாது என்று தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கொண்டு நமக்கு எச்சரித்தார்களோ, வகல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வகல் அபுசாரக்கும் வஃபது ஃபுரூஜக்கும், கண்களை இறுக மூடிக்கொள்ளுங்கள், அபங்களை பேணிக்கொள்ளுங்கள் என்று அவை இன்றைக்கு பப்ளிக்காக வந்துருச்சு. என்ன, ஒரு வீட்டில் ஓமு தேட்டர் வைக்கிறாங்களாம். என்னங்கடா ஓம தேட்டர் வைக்கிறீங்க? செவ்ற அளவுக்கு டிவி, செப்ப டிவி, செப்பைக்காக செப்ப டிவி. அதில் என்ன 37 இன்ச், 50 இன்ச், 60 இன்ச், 100 இன்ச், 110 இன்ச். அதிக பொருளாதாரம் உலகத்தின் வசதி உடையவர்களிடத்தில் அது வசதின்னு நினைக்கிறாங்க. சகோதர சகோதரிகளை நல்லா நீங்கள் கவனிங்க. அதிகமாக நகைகளும் பணங்களும் காசுகளும் வீடுகளும் வாகனங்களும் வசதி இருக்குன்னு சொன்னால் அது ஷைத்தானின் ஏர் வாகனம் என்பதை ஷரியத்துக்கு உட்படாத வாழ்க்கை உடையவர்கள் புரிந்து கொள்ளணும். ஷைத்தானுக்கு ஒரு ஏர் வாகனம் உண்டு. அல்லாஹ் ரசூலை மறக்கடித்து மறந்து வாழுகின்ற பொருளாதாரங்கள் அனைத்தும் ஷைத்தானுடைய ஏர் வாகனம். அதிலே பிரயாணிப்பவர்களுக்கு மிக பிரமாண்டமான டிவிகள் வீட்டில் இருக்கும். வாங்கி சொன்னாலும் நூக்கப்படுறதில்லை, தொழுக பக்தலையும் நூக்கப்படுறதில்லை. கேட்டால் அந்த டிவிக்கு முன்னால் ஒரு பிரிட்ஜ், ரெண்டு டமக்கு டமக்குன்னு அடிக்கிற டப்பா, அது என்ன ஹோம் தேட்டரான். அப்புறம் சின்ன சின்ன இப்ளீஸுக நாலு மூலையிலையும் தொங்கும், அது பேர் என்னென்னா மைக்கான். இது பத்தாதுண்டு ஃபோனில் கனெக்ஷன் கொடுத்து, ஃபோனில் அப்படி நாலு பேர் வந்திருக்கும் போது அப்படி தொட்டால் இது ஆன் ஆகிக்கிட்டு கபக்கு கபக்கு கபக்குண்டு அது சத்தம் போடும். அப்போ அவங்க கேட்பாங்க, என்ன திடீர்னு டிவி டிவி வாங்குது? அப்படியாங்க, நான் அந்த ஃபோனில் கனெக்ஷன் வச்சுருக்கேன். எவ்வளோ இது? 1,50,000. இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் அகமுக தற்பெருமை, தற்பெருமையால் தன்னை அழிக்கின்றவர்கள் இந்த உலகத்தின் பொருளை வைத்து மதிப்பார்கள், மகிழ்வார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய இல்லங்கள் ஜனாதிபதி, மதீனா முனவ்வரா கோட்டையின் மிக பெரும் ஜனாதிபதி, என்னுயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துயில் கொள்கின்ற அந்த இடத்தில் வாட்சிமேனாகவும் ஜனாதிபதியாகவும் பொறுப்பேற்று நடத்துகின்ற உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய இல்லம் எப்படி இருந்தது என்று சொன்னால், அந்த குடிலில் அவர்கள் குனிந்துதான் செல்வார்கள். முன்னோ பின்னோ அவர்களிடத்தில் ரெண்டு வாசல் உண்டு, தலவாசல் கொள்ளவாசல்ண்டுவோம். அதிகமாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துனியாவிலே வாழ பிரியப்படாமல் பின்வாசல் வழியாகத்தான் வெளியேறி வருவார்கள், முன்வாசலிலே அதிகமாக நுழைய மாட்டார்கள். நமக்கு சமுதாயம் வாழ்ந்து காண்பித்திருக்கின்றது, சமூகம் நம்மை வாழ அல்லாஹ்வுடைய அருளை வாழ்க்கையிலே நமக்கு பிராக்டிக்கலாக காண்பித்திருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே பொருள் வந்தால்
லோகருக்குள் தீர்த்து விடுவார்கள் அல்லது அசருக்குள்ளாவது தீர்த்து விடுவார்கள். அதற்கு உபரியாக இருந்தால் இல்லத்திற்கு செல்லாமல் தன்னுடைய இடத்திலிருந்து அந்த பொருளை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள், ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பார்கள். அதுபோன்று உள்ள வாழ்க்கை சத்திய சீலர்களான சஹாபாக்களுக்கு என் உயிருக்கும் மேலான அஹமது அல் முர்த்தலா முகமது அல் முஸ்தபா தஹா சல்லல்லாஹு அலைஹி வாலி வசல்லம் அவர்கள் பிராக்டிக்கல் ரீதியாக வாழ்ந்து காண்பித்த மார்க்கம்தான் இஸ்லாம். இந்த இஸ்லாமிய வாழ்வில் வாழ்வியலில் வாழ்க்கையில் நாம் எதை கடைபிடித்திருக்கின்றோம்? உலகத்தை கொண்டு திருப்தி படுகின்ற நாம் அல்லாஹ்வே ரசூலை புகழுகின்ற பொழுது, அவர்கள் வாழ்வு காட்டித்தந்த மெய் வாழ்க்கை வாழுகின்ற பொழுது நமது நிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கு இஸ்லாம் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது வாழ்வின் தரத்தை ஒரு கரம் நாம் சீர்தூக்கி பார்ப்போமேயானால், சீரழிகின்ற துனியாவில் தரம் கெட்ட வாழ்க்கைத்தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்வு அர்த்தராத்திரியில் அற்பர்கள் குடைபிடிப்பார்கள் என்ற அந்த பழமொழி முதுமுதிக்கு ஒப்பத்தான் அமைந்திருக்கின்றது. அல்லாஹ்வே ரசூலை, அல்லாஹ் ரசூல் காட்டித்தந்த வழியை முழுமையாக நமது வாழ்வில் நாம் கடைபிடிக்க முடிகின்றதா, கடைபிடிக்கின்றோமா என்பதை நம்மை நாம் பரிசீலனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். குழந்தைகளை தொழுக ஏவுவதில்லை, வீட்டில் இருக்கின்ற பெண் குட்டிகளை தொழுகும்படியாக நாம் போதிப்பதில்லை. எப்போ பார்த்தாலும் சுத்தம் இல்லை, அல்லது குளிக்கலை, அல்லது அசதியாக இருக்கு. கபரில் கொண்டு வச்ச உடனே அங்கே ரெண்டு கபரு நெழுக்குமே ஃபாத்திமா நாயை பார்த்து கேட்டுச்சு கபரு. யாராக இருந்தால் என்னிடத்தில் சாலிகான அமல் இருக்கின்றதா என்பதான் நான் பார்ப்பேன். இன்னார் என்பதை நோட்டமிடுவதற்கு எனக்கு தகுதி இல்லை. அல்லாவுக்கு ரசூலுக்கு வழிபட்டிருக்கார்களா என்பதைத்தான் நான் பார்ப்பேன் என்று கபரு அன்னை ஃபாத்திமத்த ஜஹ்ரா சுருக்கத்துடைய தலைவியை பார்த்து சொன்னது என்று சொன்னால், இன்றைக்கி உள்ள ஃபாத்திமுத்து, ஃபாத்திமா, ஐசா, கத்தீஜா, நூரி, நூறு, மற்ற ஜெகனாரா, தொல்பாம்பி பேர்களை பாருங்கள், அப்படி வைக்கிறாங்க. இப்படியெல்லாம் தனக்குள் தான் கௌரவத்தை வைத்துக் கொள்கின்ற நான் ஒரு முஸ்லீம், நான் முஸ்லீமாக தான் இன்றைக்கி வாழ்கிறோம். நாம் இல்லை முஸ்லீமா, நான் முஸ்லீம். அப்போ வாழுகின்ற நமக்கு இஸ்லாத்தை பற்றி நமக்கு என்ன தெரியும்? பிள்ளைகள் எப்படி நமக்கு கட்டுப்படும்? நாம் அல்லாவிற்கோ ரசூலுக்கோ கட்டுப்பட முடியல. அல்லாஹ் சொன்ன வேதாச்சாரத்தின்படி நம்முடைய பொருளாதாரத்தில் மூன்று பிரிவுகளாக பிரித்து வாழ்வதற்கு தகுதி இல்லை. ஏழை எளியோர்கள் விரட்டப்படுகின்றார்கள். நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்கள் எப்படி வாழ்ந்து காண்பித்தது என்பதை பிராக்டிக்கல் ரீதியாக எல்லா நபிமார்களும் நம் உயிர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாழ்ந்து காண்பித்து ஹதீஸாக விட்டது. ஹதீஸ் பேசுவதற்கு இல்லை, ஆறு கிரந்தங்கள் பேர் சொல்வதற்கு அல்ல, நம்பர் சொல்வதற்கு அல்ல, 108, 1008, 909, 103 இப்படி சொல்கிறதுக்கு அல்ல. நாம் அந்த வாழ்வின் தரங்களை, வாக்குறுதிகளை எப்படி நாம் எடுத்து சிந்தித்து தவறுகளை களைந்து கடைபிடிக்க முடியும் என்பதைத்தான் இங்கு நாம் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய நிலை. கவனிப்பது என்பது ரேர், உங்கள் பாஷையில் சொல்லணும்டா, என்னோட சிந்தனைகள் இல்லையே. அதைத்தான் மிக தெளிவாக அல்ல அந்த இடத்த சொல்கிறான், வயது யுரீதுல்லாஹு கலிமாத்தி. அல்லாஹ் சத்தியத்தில் தனது ஹக்கை கலிமாவின் மூலமாக
மக்களுக்கு வெளிப்படுத்த நாடிய போது ஹக்க அல்லாஹ் வெளிப்படுத்தினான். பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த கலிமா, கலிமா சொல்லியாச்சு. கலிமாவிற்குரிய அர்த்தம் வாழ்வில் வரணுமா இல்லையா? கலிமா சொல்லியாச்சு, நாவால் உள்ளத்தால் கலிமாவை பதிய வைக்கணும். கலிமாவுடைய வாழ்க்கை நம்மள்கிட்ட இருக்கணும். கலிமாவுடைய ஷரியத் வஹல்ல ஹலாலஹு வஹர்ரம ஹராமஹு, ஹலாலை எடுத்து ஹராமை நாம் விடணும். இப்போ காலையில் எந்திரிச்சா மாலை வரைக்கும் நாம் ஹராம் ஹலாலை பேணுறது என்பது ரொம்ப அரியா புதிராக இருக்கு. பப்பா தாவன்ட்ட ஒரு 50,000 ரூபா வட்டிக்கு வாங்கிட்டு வந்து இந்த பொருளை வாங்கி விற்றுட்டு அவன் பொருளை கட்டிட்டு லாபத்தை கொண்டான், வட்டியும் கொடுத்தாச்சு லாபமும் வீட்டுக்கு வந்துருச்சு. இது ஹலாலா? அது ஹராம். வகல்ல ஹலாலகு ஹர்ரம ஹராமஹு, இஸ்லாத்தில் மிகப்பிரதானமான உயிரோடி ஹலாம் ஹலால், ஹராமை விட்டு ஹலாலை எடுப்பது. அதற்கு என்ன வழி? அதுக்கு நாம் உழைச்சு தான் ஆகணும். ஏண்டா இன்றைக்கி சமூகங்கள் நமக்கு வசதி இல்லாதவர்களுக்கு சில இடங்களில் போர்டு போட்டிருப்பாங்க பள்ளிவாசலில், கடனில்லா நிதி வழங்கப்படும். 10 பேர் வாங்கியிருப்பான், நிறைச்சா பேத்து கொடுத்துட்டோம், யாரும் கட்டலைன்னுவாங்க. அது உண்மைதான். அப்படி ஒரு அந்த செயல்பாட்டுக்குரிய அந்த சபையை நாம் நடத்த விடுறதில்லை. இன்னொருத்தையும் சொல்லுவான், அவனுங்கெல்லாம் திண்டுட்டு போயிட்டானுங்க, என் நஷ்டம் ஆயிடுச்சு, எதுவும் நடக்குது. ஆக நாம் யாரையும் குறை சொல்ல தயார் இல்லை. சமூகத்தில் நல்லது செய்ய எடுத்து முனைந்தால் அவனை முடக்குவதுதான் சமூக மக்களின்கள் நலன்களாக இன்னைக்கு அமைஞ்சிருச்சு. மகள்லாம் எதுக்கு? நோம் கஞ்சி காய்ச்சவும் கந்திரியை ஆக்கவுமா மகள்லாம் இல்லை. 5 அம்ச திட்டம் மகள்லாவிடத்தில் இருக்க வேண்டும். 1, சமூகத்தை அந்த மகள்லாம் எத்தனை தலை கட்டோ அத்தனையும் கட்டி காக்கும் பொறுப்பு நிர்வாகிகளுக்கு இருக்க வேண்டும். 2, இது தகுதி இல்லாத வசதி இல்லாத வாழ்வதற்கு வாழ்வாதாரங்கள் இல்லாத குடும்பங்கள் எத்தனை நபர்கள் கணக்கீடு இருக்க வேண்டும். 3, ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கின்ற பொழுது அவர்களுக்கு உணவு உடை வாழ்க்கைக்குண்டான தேவைக்குண்டான அத்தியாவசிய பொருட்கள் இல்லை என்றால் அவைகளை ரமலானுக்கு 2 தினங்களுக்கு முன்னால் தயார் செய்து கொடுத்து பிச்சை எடுக்க விடாமல் தடுக்க வேண்டும். 3, அந்த மஹல்லாவில் ஒவ்வொரு இல்லங்களிலும் ஓதுவது துழுவது இவைகளை நிர்வாகம் கவனிக்க வேண்டும். நான்காவதாக, அந்நியர்கள் அதாவது மாற்று மத சகோதர நிலை உடையவர்கள் நமது மஹல்லாவிலே குடியேறி வந்தால் இவர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்ற கவனிப்பை அவர்கள் மீது செலுத்தி இஸ்லாமிய சமூக மக்களை கெடுக்காமல் குழுவில் சேராமல் வட்டிக்கு வாங்காமல் மஹல்லா தடுக்க வேண்டும். ஐந்தாவதாக, நல்லது கெட்டதில் வசதி இல்லையானால் அந்த குடும்பத்திற்கு மஹல்லாதான் பொறுப்பேற்க வேண்டும். இந்த திட்டங்கள் இல்லாத எந்த மஹல்லாவும் மஸ்ஜிதுகளும் வெற்றி அடையவே முடியாது. எழுதி வச்சுக்கங்க. அதற்குள்ள ஆதரவாளர்கள் ஆர்வமுடையவர்கள் செயல்பாட்டுக்கு வரணும். அதை விட்டுட்டு நாமத்தவள்ளி நீமுத்தவள்ளி நீ காரியதரிசி நான் காரியதரிசி நீ பிடித்திருந்தே நான் பிடித்திருந்தேன்றவங்க குப்பைக்கு தள்ளப்பட வேண்டும். சமூகத்தில் எழுச்சி மிக்க வாலிபர்கள் வர வேண்டும். வயோதிகர்கள் எல்லாத்தனையும் இந்த கெலடன்களை வச்சுக்கிட்டு ஒன்றை நடத்த விட மாட்டானுங்க. ஒரு குறிப்பிட்ட வயசானா ரிட்டையர்டு ஒன்று வச்சுருக்கான், அந்தளவுக்கு ஏதாவது அவனை நீக்கிடணும். ரிட்டையர் ஆனவனை தான் போடுறோம். 2,
ஈவு இரக்கம் அன்பு உள்ளவர்கள்தான் தலைமை பொறுப்புக்கு வரணும். சம்பளத்தை எண்ணி வாங்கியவர்கள், கவர்மெண்டில் உத்தியோகத்தில் இருக்கான்னு சொல்லி வாங்கினா அவன் கஞ்சப்பையிலாக தான் வருவான், மஹல்லாவுக்கு எதையும் செய்ய மாட்டான். மஹல்லாவுக்கு இவன் பணம் சேர்க்குறானா? எதுக்கு பணம் பள்ளிவாசலுக்கு? தேவையா வசூலை போடு, என்ன தேவை முடிச்சுக்க, இந்த ஃபண்டு சேர்க்கிறத விடு. ஃபண்டு சேர்த்தால் முண்டு வரும், முண்டு வந்தால் மஹல்லா விண்டு போயிடும். எழுதி வச்சுக்கடா இதை. சமூகத்தில் நலன்கள் இல்லை, நலப்பணிகள் இல்லை, கலப்பணிகள் இல்லை. அதனால் மஹல்லாக்கள் இன்றைக்கு எந்த முன்னேற்றத்தையும் காண்பது அரிதாக இருக்கு. இந்த திருச்சி மாநகரத்தை எடுத்துக்கிட்டால் சுற்றி ஒரு 100-110 பள்ளிகள் இருக்கும், என்ன பிரயோஜனங்கள் இருக்குது? வாங்க சொன்னால் தொழுவோம், தொழுதுட்டு போயிடுவோம். ஜும்மாவுக்கு கூட சும்மாவாவது முந்தி போய் உட்கார்றது இல்லை, ஒரு 12:30 இருக்கிறது இல்லை. இமாம் ஹுத்பாவத போவார், உனக்கு ஜும்மத்தை லா ஜும்மத்தை லா, உனக்கு ஜும்மா கிடையாது. வான்சித்துள் ஆள்லக்கும் துருகமுண்டு வாசிக்கிறார் ஹுத்பாவில் அஜர்த்து. இவன் போய் கதை பேசிக்கிட்டு இருக்கான் ஹுத்பாவில், வலாயத்த கல்லமு நீ பேசாதேன்றார் ஹுத்பாவில். இவன் போய் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ இஸ்லாம் எங்கே இருக்கின்றது? விரையும் இஸ்லாம் தாழ்ந்து கொண்டே போகுது மக்களுடைய, முஸ்லிம்களுடைய நஃப்ஸில். ஆனால் மாற்று நிலை உடைய சகோதரத்தில் இஸ்லாம் உயர்ந்து கொண்டே போகுது. இஸ்லாத்தை தாழ்த்துவது முஸ்லிம், இஸ்லாத்தை உயர்த்துவது இன்றைக்கு புதிதாக இஸ்லாத்திற்கு வருபவர்கள். அப்போ நமக்கு ஒரு மூல ஃபண்டமெண்டல் தேவைப்படுது. அந்த மூலம் இல்லாமல், செயல் திட்டங்கள் திறன்கள் இல்லாமல் செயல்படுகின்ற தானி அங்கிகளாக நமது வாழ்வு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இஸ்லாத்தில். அல்லாஹ் சத்தியத்தை, சத்திய வாழ்வை, கலிமாவை, இஸ்லாத்தை அல்லாஹ் நாடிய போது தன்னுடைய கலிமத்தை கொண்டு அல்லாஹ் ஹயாத்தாக்கணா சத்தியத்தில். தாபிரல் காஃபிரீன், குஃபார்களுக்கு மத்தியிலே, இணை வைப்பவர்களுக்கு மத்தியிலே, அல்லாவை மறுப்பவர்களுக்கு பின்னால் செல்வதை அல்லாஹ் தடை செஞ்சிட்டான். அப்போ இந்த உலகம் குஃபருக்காகவும் மறுமையை தேடி நன்மைகள் பாவிப்பதற்காக, இஸ்லாமியர்களுக்கு நன்மை பாவிக்க கூடமாகவும் நன்மையை சேகரிக்கும் கூடமாகவும் இதை அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். அவ்வளோதானே தவிர ஒன்றுமே இல்லை. வருவோரும் போவோரும் தங்குமிடம், மரணித்து விட்டால் தூக்கி குழியில் போடும் இடம் இந்த உலகம், அவ்வளோதான். இந்த வாழ்க்கைக்காக தன்னை தியாகம் செய்து பெரிய தியாகியாக, எங்கள் அத்தா எப்படி உழைச்சாருண்டா, ஒன்றுக்கே போக மாட்டார், வந்தால் தானே ஒன்றுக்கு போவார், அவருக்கு தான் உள்ள டீப் சொறி இருக்க. இவன் சொல்லுவான், எங்கள் அம்மா அடுப்படியில் நின்றாங்கண்டா, விடிய விடியவாவது சமைச்சு தள்ளுவாங்க, என்ன நாவுக்கும் நஃப்ஸுக்கும் தேவையான உணவை தள்ளுவாங்க. ஒரு நாளாவது இரவில் ரமலானில் விடிய 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 அமல் செஞ்சதுண்டா? லைலத்தில் இருக்கிறதுல பராத்துடைய இரவுகளில் ஐம்பெரும் இரவுகள், ஐம்பொன் ஐம்பெரும் இரவுகளில் அவங்க செஞ்சதுண்டா? இதை சமூக மக்கள் நெஞ்சின் மீது கை வைத்து உரைத்து உரசி பார்க்க வேண்டும். அடுத்த ஆயத்தை சொல்றான், ஹக்க அல்லாஹ் சத்தியத்தை வெளியாக்க வேண்டும் என்று நாடிய போது, வைபுத்திலல் பாத்தில, பாத்திலை தலைகுப்பர தூக்கி எறிந்தான். வலு கரிகள் முஜரிமோன், குற்றவாளிகள். அல்லாவை, ரசூலை, இஸ்லாத்தை புறக்கணித்த போதும் அல்லாஹ் பாத்திலை எரிந்து ஹக்கை நிலைநாட்டச் செய்தான். இந்த நிலைநாட்டுதல் எந்த அளவுக்கு நம்மள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு என்பதை நாம் சற்று கவனமாக சிந்தித்து செயல்படும் போதுதான் அந்த செயல்பாட்டு திறன்களில் நாம் இன்னும் இஸ்லாத்தை நோக்கி நகர வேண்டிய விஷயங்களில் முதற்படியிலே நிற்கின்றோம். இன்னும் 99 படிகளை உணர்ந்து வாழ்ந்து சிந்தித்து தெளிவுபெற வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை மன்னித்து நம்முடைய அகம்பாவ ஆணவங்களை ஒழித்து தீனில் பிரகாசத்தை, ஹக்கில் உண்மையை,
கல்வியில் உணர்த்தி செயல்படும் திறனை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் பிள்ளைக்குட்டி பேரம்பேத்திகளுக்கும் தந்தல்வதுடன் முழு உலக சமூகங்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை செய்வதுடன் நிரந்தரமாக தாய் தந்தையருக்கு கட்டுப்படுகின்ற சாலிகான பிள்ளைகளாக நம்மை ஆக்கி நாம் ஈன்றெடுக்கின்ற பிள்ளை திருமணம் முடித்த மனைவியிடத்தில் விவாதம், வீண் மூறியாட்டம், வீண் சண்டையிட்டு மூதாதையர்களையும் தாய் தந்தையர்களையும் குறை கூறாமல் உங்களுக்கு அனுபவிக்க கொடுத்திருக்கின்ற நியமத் மனைவியிடத்தில் ஒன்றுதான், என்னிடத்தில் இருப்பதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான், கண்ணே கண்ணு தான், ஒரே சப்பை தான். அதோடு நாம் அல்லாஹுவை புகழ்ந்து அதனுடைய நியமத்துக்களை சுவைத்து அந்த நியமத்தின் மூலமாக வருகின்ற ஆணோ பெண்ணோ குழந்தைகளை சாலிகான வளர்ப்பில் நாம் ஈடுபட முயற்சிக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் மனைவி மக்கள் ஆணுக்கு கட்டுப்படுவதில்லை, கணவன் மனைவி மக்களை ஒரு உகப்பாக எடுத்து நடப்பதில்லை. இதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், இவன் உயர்ந்தவனாகவும் மனைவி தாழ்ந்தவளாகவும், அல்லது மனைவி உயர்ந்தவளாகவும் இவன் தாழ்ந்தவனாகவும் இருவேரின் மூலமாக பிறக்கின்ற குழந்தை தாய் திட்டுப்பா, உங்கள் அப்பை மூஞ்சி மாதிரியே இருக்கின்றவா, இவன் திட்டுமா, உங்கள் ஆய் மாதிரியே நீ வந்திருக்கேன்டுவான். அப்போ இதெல்லாம் வந்தா அவன் அங்கே அடிக்க இவன் அங்கே அடிக்க கடைசியில் கேட்ச் பிடிச்சிடும், பிறந்த இடத்துக்குள்ளேயே போயிட முடியுமா? என்னங்கப்பா அறிவு கெட்டு போயிருக்கீங்க ஆம்பளைங்க. பெண்களும் அறிவை இழந்து வாழாதீர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அறிவு என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், வெற்றிக்குரிய பாதையை நமக்கு வழிவகுத்து தருகின்ற, பாதுகாக்கின்ற ஒரு பெட்டகம். அவைகளை நாம் சரியாக பாதுகாத்து உணர்ந்து நமது குழந்தைகளுக்கு நற்சீலன்கள், நற்பண்புகள், நற்குணங்களை கற்றுக் கொடுத்து மேதாவித்தனமான வாழ்க்கை இல்லாமல் நம்மை தாழ்த்தி அறிய வேண்டிய விஷயங்களை நாம் அறிந்து தாழ்ந்து உயர அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும். யா அல்லாஹ், தீனுடைய விளக்கை வயுக்கல் ஹக்க என்ற அடிப்படையிலே உலக வாழ்வை வயுபுத்திலல் பாத்தில என்ற நிலைகளிலே நீக்கி ஹக்கை ஹக்காக அறிந்து செயல்படுகின்ற திறன்களிலே நாங்கள் எல்லோரையும் மதித்து, எங்கள் எல்லோரையும் மதித்து வாழுகின்ற ஒரு அருள் பாக்கியவாதிகளாக எங்களை நீ ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய தாய் தந்தையர்களை கடைசி வரை கண்ணியம் செய்து விட்டவர்களாக ஆக்கு. எங்களை விட்டும் பிரிந்த தாய் தந்தையருக்கு அளவான ஜன்னத்தை கொடு. கண்ணு கட்டிய தூரம் கபறுகளை விசாலமாக்கு. எங்களுடைய மனைவி பிள்ளைகளை மதித்து, மனைவி பிள்ளைகள் எங்களை கண்ணியம் செய்து ஒன்றுபட்டு ஒன்று வாழ குடும்பத்தில் ஒற்றுமையும் நல்ல அறிவையும் ஐக்கியத்தையும் ஜமாத்தில் கூட்டாக ஒற்றுமையான ஐந்தம்ச ஆறம்ச திட்டங்களையும் செயல்படுத்துகின்ற ஒரு அருள் பாக்கியமிக்க பாக்கியவான்களாக ஆக்கு, சீதேவிகளாக ஆக்கு. வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனதருமை சமூக மக்களே, ஆண்கள் பெண்களை மதித்து, பெண்கள் ஆண்களை கௌரவித்து, சட்டத்தை மதித்து, தான் பெற்ற பிள்ளைகளுக்கு நல்ல சீர்கல்வியை கற்றுக் கொடுப்பதுடன் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதாவை மதித்து நீங்கள் நடக்க வேண்டும். இல்லையால் தட்டி எறியப்படுவீர்கள். அல்லாஹ் உங்களை ஒன்று சேர்த்து வைக்கட்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்வோம். அஸ்ஸலாம். பத்தபியூனி அலல் இஸ்லாம் வஅதுனி மினல் முஸ்லிமீன்.